வணக்கம் நண்பர்களே, தமிழ் புனல் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நமக்கு கஷ்டம்னு வரும்போது நமக்கு கடவுள் ஒருத்தர் இருக்காரான்றது சந்தேகம் வந்துடும். ஆனால் கஷ்டம்னு வரும்போது தான் நம்ம கடவுளோட காலடியை விடாமல் பிடிச்சிக்கணும். அதை எப்படி நமக்கு உணர்த்துறாங்க பச்சைப்பறவைக்காரி பார்க்கலாமா? தம்பி, உன்னை தாண்டா மழை போல நம்பியிருக்கேன், ஏதாவது பண்ணுடா, என் பொண்ணுக்கு புத்தி கெட்டு போச்சுடா. விடிந்த விடியாதமாக அலைபேசியில் புலம்பியவர் எனக்கு அண்ணன் முறை வேண்டும். அரசு வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர், ஒரே பெண் ஹாசினி, முதுகலை பட்டதாரி, படம் வரைவாள், பட்டுப்புடவை வடிவமைப்பாள், மனித உறவு பிரச்சனையில் தீர்ப்பு சொல்வாள், சகலகலா வள்ளி. ஆசினி ஒரு திருநாயை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காடா. தினமும் அதை குளிப்பாட்டுறதும், அதுக்கு சோறு வைக்கிறதும், வாரம் தவறாமல் அதை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதும் தாங்க முடியலடா. அதனால் எதனாச்சும் வியாதி வந்து தொலைச்சா அதை அடித்து துரத்து 100 ரூபாய் கொடுத்து நல்ல டாபர்மேன் நாய் வாங்கித்தரேன்னு சொன்னேன், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்பான்னு சொல்கிறாடா. அவள் நீ சொன்னால் மட்டும்தாண்டா கேட்பா. அடுத்த முறை சென்னை செல்லும்போது என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்று மழுப்பி வைத்தேன். ஆசினியின் வீடு இருந்தது விருகம் பக்கத்தில். எனக்கு பரிச்சயமில்லாத இடம், வீட்டை கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் ஆட்டோக்காரர் என்னை இறக்கி விட்டுவிட்டு போய்விட்டார். அதிகாலை நேரம், அவளை அழைக்க மனம் வரவில்லை. நான் வழிகாட்டுகிறேன். எங்கிருந்தோ முளைத்த ஒரு 40 வயதுக்காரி மிரட்டலாக சொன்னாள், நான் எங்கே போகணுன்னு உங்களுக்கு தெரியாதே, அப்புறம் எப்படி? உன்னை எந்த சமயத்தில் எந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும், வா. ஆஹா, பச்சை புடவைக்காரி, மகளுக்கு பாடம் சொல்லித்தர போறியாக்கும். ஆம் தாயே, அதுதான் நடக்காது. அவள் உனக்கு தாயாக இருந்து பாடம் சொல்லித்தரப்போகிறாள். மிக முக்கியமான பாடம். நீ கோட்டை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் நான் உன் கூடவே வருகிறேன். ஆனால் அங்கே நீங்கள் உன் கண்ணுக்கு மட்டும் தெரிவேன், அவள் இல்லாத நேரத்தில் உன்னிடம் பேசுவேன் என்றாள் அன்னை. பிரபஞ்சங்களை ஆக்கி காத்து அழிக்கும் வேலையை விட்டுவிட்டு தன் கொத்தடிமையை கடைத்தேற்ற வந்த இவள் கருணை இருக்கிறதே, தாங்க முடியாமல் அழுது விட்டேன். வாங்க சித்தப்பா, என்ன சித்தப்பா, கண்ணு கலங்கி இருக்கு. என்னை அழவிட்டது அந்த பச்சை புடவைக்காரி என்று அவளிடம் சொல்ல முடியுமா என்ன? தூசிம்மா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கே சித்தப்பா. எங்கள் குடும்பத்தில் புதுசாக ஒரு பொண்ணு சேர்ந்திருக்கா, பேர் ராகி. அதோ கருப்பும் வெள்ளையும் கலந்த நிறத்தில் 1 வயது நாய் எங்களை நோக்கி ஓடி வந்தது. நாய் நல்ல சுத்தமாக இருந்தது, ஆனால் அது திருநாய் வகை என்று பார்த்ததுமே தெரிந்தது. இவள் எதற்கு இதை கட்டி கொண்டு அழைக்கிறாள்? மனதில் உள்ளதை கேட்டுவிட்டேன், அண்ணன் சொன்னதை சொல்லிவிட்டேன். ஆசினி என் முன் அமர்ந்தபடி பேச ஆரம்பித்தாள். வீடு காரு மாதிரி நம்ம அந்தஸ்தை காமிக்கிற ஒரு அடையாளம் வேணும்னா நல்ல ஜாதி நாயாக வாங்கி வளர்க்கணும். பொதுவாக எனக்கு நாய் வளர்க்கறது பிடிக்காது சித்தப்பா. அப்புறம் ஏன் இந்த கன்றாவி? ராகியோட அம்மா ராகியும் சேர்த்து 6 குட்டு போட்டுச்சு. அதே தெருவில் தான் அது நடந்தது. அதை பார்க்க நானும் அவரும் போயிருந்தோம். 2 நாள் கழித்து போய் பார்த்தா ராகியோட அம்மாவை காணும். ராகியோட கூட பிறந்தவங்க எல்லாம் செத்துட்டாங்க சித்தப்பா. ஒரே இடத்துல 5 குட்டி நாய்ங்க செத்து கிடக்கிறத பார்த்துருக்கீங்களா? உலகமே வெறுத்து போச்சு. 2 நாள் சாப்பிடல, தூங்கலை. ராகிக்கும் அதே கதி வந்துடப்போகுதேன்னு தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ என் செல்ல நல்லா இருக்கு இல்லை ராகி? ராகி அவள் கையை பார்த்தவுடன் பாசத்துடன் பிராண்டியது. நான் விக்கித்து போய் அமர்ந்திருந்தேன். 1-5 நிமிஷம் சித்தப்பா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ராங்காக ஃபில்டர் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஆசினியுடன் ராகியும் சென்றது. பச்சை புடவைக்காரி விளக்கம் கொடுத்தாள், அன்பென்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். நல்ல ஜாதி நாயை விலை கொடுத்து வாங்கி வளர்ப்பவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளத்தான் அப்படி செய்கிறார்கள். நாய் வீட்டுக்கு காவல், நம்மிடம் அன்பு காட்டும். இப்படி 1000 காரணங்கள். ஆனால் இந்த பெண் ஆதரவற்ற நாய்க்குட்டியை தன் குழந்தையாக தத்தெடுத்து கொண்டிருக்கிறாள். இந்த நாயினால் இவளுக்கு என்ன பயன்? இது வீட்டை காக்குமா, இல்லை இவளுக்கு பெருமை சேர்க்குமா? அப்பாவிடம் திட்டு வாங்கி கொடுக்கும், அவ்வளவுதான். அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை அவள். ஒரு ஜீவன் அன்பை வேண்டி அனாதையாக தெருவில் நின்ற போது பாய்ந்து சென்று அதை அரவணைத்து ஆதரவு தந்தாள். தன் மகளாகவே வளர்க்கிறாள். யார் என்ன சொன்னாலும் இந்த ஜீவனை நான் கைவிட மாட்டேன் என்று நினைக்கிறாளே, இதுதான் உண்மையான அன்பு. கண்கள் கலங்கிவிட்டன. இந்த அன்பு எனக்கு வர எத்தனை 1000 ஜென்மங்கள் தேவைப்படும் தாயே. அதை பிறகு பார்க்கலாம். அது அவள் வருகிறாள், இன்னும் அவள் சொல்வதை கேள். சில நிமிடங்கள் வேறு விஷயங்கள் பேசி கொண்டிருந்தோம். சித்தப்பா, இந்த 1 வருஷத்தில் நான் ராகிக்கிட்ட கற்றுக்கிட்ட பாடம் நிறைய. 100,000 கணக்கில் கொடுத்து வாங்குகிற ஜாதி நாயை பயிற்சி மூலமாக உங்கள் இஷ்டம் போல் என்ன வேணாலும் செய்ய வைக்கலாம். ராகிக்கிட்ட அது நடக்காது, ஏன்னா ராகி தெருநாய். தொடர்ந்து மற்ற நாயங்களோட சண்டை போட்டுகிட்டே இருந்தால் தான் உயிரை காப்பாற்றிக்க முடியுங்கிற விஷயம் இதோட ஜீன்லேயே இருக்குது. ராகிக்கு ஒரு ஆளை பிடிக்கலன்னா அவர் எந்த நாட்டுக்கு ராஜா இருந்தாலும் வாழ ஆட்டாது. போன வாரம் என் கணவரோட பாஸ் வந்திருந்தார்.
பெரிய கம்பெனிக்கு எம்டி பென்ஸ் காரில் வந்தார், கோடி கணக்கில் பணம். அவரை ராகி கண்டுக்கவே இல்லை. அவரும் தலையால் தண்ணி குடித்து பார்த்தாரு சித்தப்பா. ஃபாரின் பிஸ்கெட் போட்டார், ராகி அதை தொடவே இல்லை. அவரை ஒரு கெத்தாக ஒரு முறை முறைச்சிட்டு தள்ளி போயிடுச்சு. இங்கே வீட்டு வேலையை பார்க்குற குருவம்மாவோட பொண்ணு வந்தால் அவளுக்கு 10 வயசு தான் இருக்கும். மூக்கொழிக்கிட்டே கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு விளையாடிட்டுருப்பாள். அவளை பார்த்தவுடன் வாழை குழைச்சிட்டு அவகிட்ட போயிருச்சு. ஆசினி தொடர்ந்தாள், சித்தப்பா ராகிக்கு இன்னொரு வித்தியாசமான குணம் இருக்குது. ராகிக்கு பிடிச்ச ஆளுங்க ஏதோ கோபத்தில் எட்டி உதைச்சா கூட அவங்கக்கிட்ட போய் வாழை குழைச்சிட்டு நிற்பான். அன்றைக்கி என் புருஷன் ஆஃபீஸில் ஏதோ கடுப்பு போல் இருக்குது. வீட்டுக்கு வந்தவுடனே ராகி அவர்கிட்ட போய் கொஞ்சிட்டு இருந்துச்சு, சூ சூன்னு விரட்டிட்டார். ஹாலில் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தார், அங்கேயும் வந்து அவர் மடியில் உட்கார பார்த்துச்சு. அவர் ஏதோ கோபத்தில் ராகி எட்டி உதைச்சிட்டார். அதுக்கு பாவம் வலி, இவருக்கும் மனசு என்னவோ மாதிரி ஆயிடுச்சு. ராத்திரி நேரம் ராகிக்கு நானே சாப்பாடு வைக்கிறேன்னு எடுத்துகிட்டு போனார். பாவம் ராகி, அன்றைக்கி காலையிலேருந்து சரியாக சாப்பிடல, நல்ல பசி, தட்டு நிறைய சோறு இருந்துச்சு. ஆனால் அதை கண்டுக்கல. இவரை பார்த்ததும் பாஞ்சி வந்து இவர் காலை நக்கிட்டு நின்றுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தன்னை ஒழிக்கிற மாதிரி உதச்ச காலாச்சின்னு அது நினச்சி பார்க்கல. அவர் ஓன் அழுதுட்டார் சித்தப்பா. ஆசினியின் கண்களிலும் என் கண்களிலும் நீர். அந்த சமயம் பார்த்து ஆசினிக்கு அலைபேசியில் அழைப்பு வர ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். பச்சைப்படவைக்காரி மீண்டும் பிரசன்னமானாள். ஆசினியிடம் அன்பு கற்றுக்கொண்டாய், இந்த நாயிடம் நீ ஆன்மீகம் கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனை தவிர வேறு எந்த சக்திக்கும் வளைந்து கொடுக்காமல் நிமிர்ந்து நிற்பதுதான் உண்மையான ஆன்மீகம். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்று திருநாவுக்கரசர் முழங்கினது நினைவிருக்கிறதல்லவா? அதைவிட முக்கியமான ஆன்மீக பாடத்தை ராகியிடம் நீ கற்க வேண்டும். இறைவனே நமக்கு துன்பம் கொடுத்தால் நம் பக்தி இன்னும் அதிகமாக வேண்டுமே ஒழிய குறையக்கூடாது. ராகியை ஆசினியின் கணவர் எட்டி உதைத்தார், அதுக்கு நிச்சயம் வலித்திருக்கும். என்றாலும் அவர் மேல் இருந்த பாசத்தை எல்லளவும் குறைத்து கொள்ளவில்லை. அது பசியோடு இருந்த போதும் சோற்றை விட்டுவிட்டு தன்னை உதைத்த காலை நக்கியது. இறைவனின் மேல் திடமான நம்பிக்கை இருந்தால் இறைவன் துன்பம் கொடுக்கும் போதும் அவன் காலை விடக்கூடாது, இன்னும் இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும். தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல்லகம் வேண்டும் என்று கேட்டானே என் மகன் பாரதி, அதுதான் பக்தி. துன்பம் வந்துவிட்டால் பலரும் சாமியாவது பூதமாவது என்று நம்பிக்கையை விட்டுவிடுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த திருநாயின் மனப்பாங்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். பச்சைப்புடவைக்காரியை விழுந்து வணங்கினேன். நான் கிளம்புகிறேன். அவள் உனக்கு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறாள், உன் நன்றியுணர்வை காட்டிவிட்டு போ என்றாள் அன்னை. ஆசினி வந்தாள், கூடவே ராகியும் வந்தது. ராகியின் மேன்மையை நினைத்து பார்த்தேன், உடல் சிரித்தது. உடனே என்னிடம் ஓடி வந்துவிட்டது ராகி. அதன் தலையை லேசாக தடவி கொடுத்தேன். ஆசினி கை தட்டினாள், ஐ ராகிக்கு சித்தப்பாவை பிடிச்சி போச்சு, உடனே அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன். கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு கிளம்பினேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம்தான் ஆசினி. ஓடி வந்து என் கையை பிடித்து கொண்டாள் ஆசினி. ஏதாவது தப்பு செஞ்சிட்டேனா சித்தப்பா? ஆமாம் அம்மா, நான் பிறந்து 30 வருஷம் கழித்து பிறந்தேன், தொலைச்சிட்டேன். எனக்கு ஒரு விதத்தில் மகளாக வேற போயிட்டேன். இல்லாட்டா உன் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணியிருப்பேம்மா, அதுக்கு வழி இல்லாமல் பண்ணிட்டியேம்மா, போம்மா என்று திரும்பினி. மீண்டும் வருவாள் பச்சை புடவைக்காரி. நன்றி.